ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை விவசாயி ஐயா ஆறுமுகம் அவர் மூலிகை பண்ணை வச்சுருக்காரு. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் மூலிகை பண்ணை எங்கே இருக்குதுன்னா, திருநெல்வேலி டு திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் விஎம் சத்திரம் தாண்டி 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மூலிகை செடி வேணும் எதுவும் வேணும்னா இங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிடலாம். குறைந்த விலையில் தான் கொடுக்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எனது பெயர் ஆறுமுகம். இந்த செடி வந்து நறுமுன்னை. இது ஒரு சிறிய மரம் வகையை சார்ந்தது. ரொம்ப வாசமாக இருக்கும், ஒரு வாசனை திரவிய மரம். இந்த மரத்தை நம்ம வீட்டில் வைக்கும்போது காற்றடித்தாலே அந்த வாசனைக்கு வேறு எதுவுமே கெட்ட சக்தி எதுவும் வராது. எல்லா கஷாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு உள்ள கிருமி பூச்சி இருக்குது, மலம் ஒழுங்காக வரலை அப்படின்னு சொன்னால், சிறிய குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வர இதை கீரையாக வதக்கி சாப்பிடும்போது மலை நல்லா போகும், அந்த கிருமி வெளியே வந்துடும். இதன் பெயர் வந்து சிறு சென்னி. சிறு சென்னிங்கிறது வந்து இது ஒரு செடி மரம். இந்த சிறு சென்னி வந்து கேரளா நாகர்கோவில் அந்த சைடில் உப்பு தயார் பண்ணுவாங்க. எல்லா நோய்க்குமே அந்த உப்பில் இது பண்ணலாம்னு சொல்லி உப்பு தயார் பண்ணுவாங்க. நாம் வந்து இதில் கொஞ்சம் இலை ஆஞ்சி அரைச்சி பாலில் கலந்து குடித்தா சிறுநீர் சம்பந்தப்பட்ட கோளாறு, வயிற்று கோளாறு இதுகளை கேட்கும். இது ஒரு அரிய வகை முறைய சிறு சென்னி. இது வந்து தவசி முருங்கை. இந்த முருங்கை வந்து நல்ல செடி மரமாக வரும். இதனுடைய கீரையை நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிக்கும். அது போக நல்ல இரும்பு சத்து உள்ளது. இது வந்து கேரளா பேர் வந்து வெளுத்துளி. வெளுத்துளின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெள்ளைப்பூடுன்னு சொல்லுவோம், வெள்ளைப்பூண்டு. இது இருக்க இடத்துக்கு பூச்சிகள் எதுவுமே வராது. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. பூ வந்து நல்ல ப்ளூ கலரில் பூக்கும். வருஷத்துக்கு 3 மாதம் பூக்கும், வேகமாக படரும். இது ஒரு அரிய வகை மூலிகை தான். ஆனால் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை மெயினாக நாம் பயன்படுத்துகிறோம். இது வந்து ரணக்கல்லி. ரணக்கல்லியில் இது ஒரு டைப், இன்னொரு டைப் இருக்குது. இப்போ கிட்னியில் கல்லை கரைக்கணும்னு சொன்னால் ரணக்கல்லி, பூனை மீசை, பெருநெறிஞ்சி, கண்ணுப்புள்ள செடி, வன்னி மரத்து இலை, இப்படி நிறைய வகையை பயன்படுத்தலாம். இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா கிட்னியில் உள்ள கல் கரையும். வந்து ஆரோக்கிய பச்சைங்கிற ஒரு மூலிகை. இந்த இனம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த இனத்தை வந்து நிழலில் வைக்கணும். இது ஒரு புதர் செடி. குறிப்பாக சொன்னால் நரம்பு தளர்ச்சி வராது, புத்துணர்ச்சி வரும், உற்சாகம் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு போகணும். இப்போ நடந்து போகக்கூடியவங்க கூட ஓடணுங்கிற ஒரு ஆர்வம் தூண்டக்கூடிய ஒரு பெரிய மூலிகை ஆரோக்கிய பச்சை. இதனுடைய பழத்தை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை அருமையாக காட்டும். நரம்பு தளர்ச்சி நோய் வராது, வாதம் போக்குவரத்து நோய் வராது, உற்சாகம் வரும். ஒரு அருமையான ஒரு மூலிகை ஆரோக்கிய பச்சை. இது வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது, இதை நிழலில் தான் வைக்கணும். பயன்படுத்த போகிற வந்து இதனுடைய பழத்தை நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லாம். இப்போ வயக்கரான்னு சொல்கிறாங்கல்ல, அதில் பன்மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். அவ்வளோ ஒரு அரிய வகை மூலிகை ஆரோக்கிய பச்சை. இது வந்து சதாப்பூன்னு சொல்லுவாங்க, 60 பச்சைன்னு சொல்லுவாங்க, 60 சொல்லுவாங்க, சீர்தட்டு பச்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு சீர்தட்டு இருந்தால் ஒரு சின்ன கிளையை ஆஞ்சி தண்ணியில் குளிக்கிற தண்ணி வெண்ணியோ பச்சை தண்ணியோ போட்டு அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு அந்த சீர்தட்டு போயிடும். குறிப்பாக சொன்னால் முன்னோர்கள் வந்து கோயில்களில் இந்த இலையை தண்ணிக்குள்ளே போட்டு தான் அந்த தண்ணியை முகத்தில் தெளிச்சிருக்காங்க. குழந்தைக்கும் சீர்தட்டு போயிடும், நமக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரும். அவ்வளோ ஒரு பெரிய வகை மூலிகை இந்த 60 பச்சை. இந்த மரத்தின் பெயர் புத்திரன் ஜீவா, புத்திரன் ஜீவி. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு அரிய வகை மரம். இந்த மரத்தினுடைய விதை எடுத்து பழம் பழுக்கும், அதில் விதை வரும். அந்த விதை எடுத்து பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிடும்போது, பால் அல்லது மோரில் கலந்து சாப்பிடும்போது உயிரணுக்கள், ஆண்களுக்கு உயிரணுக்கள் கூடும், பெண்களுக்கு உயிரணுக்கள் கூடும், கற்பப்பை உயிரணுக்கள் அந்த முட்டைக்கு தன்மை வரும். எப்படிப்பட்டவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். வேறு பாக்கியம் உள்ள ஒரு மரம், அரிய வகை மரம். இது ஒரு மர வகையை சார்ந்தது. வீட்டுக்கு முன்னால் வைக்கும்போது இந்த மரம் வந்து அடர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இதெல்லாம் மறைக்கப்பட்ட மரங்கள். இதனுடைய பேர் வந்து புத்திரன் ஜீவி, புத்திரன் ஜீவா. மரங்கள் எல்லாமே நம்ம மாவட்டத்தை சார்ந்தது.
நம்ம பொதிகை மலையில் உள்ள மரங்கள் தான். ஆனால் இன்று அது கேரளாவில் கிடைக்க நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இங்கே மறைக்கப்பட்டுட்டு. அவ்வளோதானே தவிர, நம்ம திருநெல்வேலிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமாக இருக்க சொல்ல, உலகத்திலே 17 அதிசயம் உள்ள மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். ஒரே மாவட்டத்தில் உருவாகி ஒரே மாவட்டத்தில் முடிகிற தாமிரபரணி நதி, பொதிகை மலை, மற்ற இடத்துலலாம் கடல் இருக்கும், மற்ற எது இருக்காது. நமக்கு கடல் இருக்குது, தாது மணல் இருக்குது, சிற்பி கிடைக்கி, முத்து கிடைக்கி, பவளம் கிடைக்கி, உப்பு கிடைக்கி, கடல் பாசி கிடைக்கி, துறைமுகம் இருக்குது. கடலில் என்னென்ன தேவையோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரே மாவட்டம் நம்ம மாவட்டம். மலைகளில் பொதிகை மலையை பொறுத்தவரை அனைத்து மரங்கள், அனைத்து மூலிகைகள், உலகத்தில் இல்லாத மூலிகைகள் கிடைக்கக்கூடிய ஒரே மலை நம்ம பொதிகை மலை. இப்படி அரிய வகை மாவட்டத்தில் நாம் இருந்துக்கிட்டு இந்த மரம் எங்கே உள்ளதுன்னு கேட்கக்கூடிய நிலையில் நாம் உள்ளோம். ஆனால் இப்போ சில மரங்கள், சில செடிகள் நம்மக்கிட்ட இல்லை. நாம் கேரளா, ஆந்திரா, அங்கங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரோம். அதை நாம் அறிமுகப்படுத்துகிறது தான் நம்மளுடைய முதலாய கடமை. அதன் பொருட்டே நான் மூலிகைகளை நான் இதை அறிமுகப்படுத்துகிறேன். அருவாள் முனைப்பூண்டு, இந்த செடி வந்து உங்கள் வீட்டு பக்கத்திலே கிடக்கும். உங்கள் வீட்டு பக்கத்திலே இந்த அருவாள் முனைப்பூண்டு கிடக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிந்த மூலிகை எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மூலிகை உங்களுக்கு தெரியல. இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடல் பண்ணும்போது நமக்கு சில அரிய வகை மூலிகை நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதில் இது அருவாள் முனைப்பூண்டு. இந்த அருவாள் முனைப்பூண்டு எவ்வளோ பெரிய காயம் பட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தாலும் இதை கசக்கி அதில் வச்சுட்டா ரத்தத்தை நிறுத்திடும். ஆனால் வச்சு கெட்டுனா, அரைச்சி சிறிது மஞ்சள் சேர்த்து அரைச்சி கெட்டுனா எப்படிப்பட்ட புண்ணும் ஆறும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் 8 to 10 என்கிட்ட கேட்டால் தெளிவாக நான் பதில் சொல்கிறேன்.